அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்டி. நான் இன்னைக்கு உங்களுக்கு ரெண்டே இன்கிரீடியன்ஸ் வச்சு கருவாடு வதக்கல் எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திருக்கேன். சாம்பார் வெங்காயம் நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து ரெண்டா கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை முதல் சேர்த்துப்போம் இந்த எண்ணெயில. 100 கிராம் கொஞ்சம் கூடையே கூட இருக்கும். நம்ம நிறைய சேர்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பார் வெங்காயம் எவ்வளவு தூரம் சேர்க்கிறோமோ அவ்வளவு தூரம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கருவாடு தொக்கு. ஏன்னா சாம்பார் வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்காது, ஒரு 2 நிமிஷத்துலயே வதங்கிரும். நம்ம அது கூடையே தான் இந்த ஐட்டங்கள்லாம் போட்டு செய்ய போறோம். ஒன்னொன்னா சரி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கும் போது இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இது கூடையே வந்து பச்சை மிளகாய், நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதில் சேர்க்குறேன். ஏன்னா இந்த கருவாட்டு தொக்குக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஐட்டம் எதுவும் சேர்க்க போகிறதே கிடையாது. வெறும் வெங்காயமும் இந்த ஒரு பச்சை மிளகாய் தான் இதுக்கு காரணமே. அதனால் ரெண்டுத்தையும் வதக்குவோம். வதக்கும் போதே ஏன்னா தண்ணியும் மற்ற மசாலா ஐட்டமும் எதுவுமே கிடையாது. நான் வச்சுருக்க இந்த கொஞ்சமான கருவாடு பீஸை தான் இதில் வந்து சேர்க்க போகிறேன். நான் இப்போ சேர்த்துட்டு இந்த சாம்பார் வெங்காயத்தை கூட இந்த கருவாடுங்களை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக இதை தண்ணியும் மற்ற ஐட்டமோ எதுவுமே இல்லாமல் இதுலேயே தான் அந்த வெங்காயத்தில் இறங்குற தண்ணியோடு சேர்த்து தான் இதை நம்ம இந்த எண்ணெயும் வெங்காயத்தோட சாரில் தான் இதை வதக்க போகிறோம். கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால உப்பும் நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உப்பே நமக்கு சாம்பார் வெங்காயத்தில் நல்லா இறங்கிடும். நம்ம ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒருக்க வந்து வந்து பெரட்டி விடணும். அது வரையும் வேகட்டும். இப்போ கருவாடு ஒரு 2-3 ஒரு 5 நிமிஷம் கூட ஆயிடுச்சு. இப்போ பொறுமையாக நம்ம பெரட்டுவோம். பெரட்டினாலுமே இந்த கருவாடு வந்து வெங்காயத்தோடு சேர்ந்து கரைஞ்சிடும். நம்ம அதை வெறும் சாம்பார் வெங்காயத்தை எடுத்து சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தட்டு சோறுக்கு ரசம் ஊற்றி அவ்வளோண்டு சும்மா ஒரு ஸ்பூன் வச்சா கூட காலியாயிடும். நமக்கு சாதமே தட்டில் வச்ச சாதமே காலியாயிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் நல்லா வதங்கணும். அது இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. மறுபடியும் பெரட்டி போட்டுட்டு தட்டை போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் வதங்கட்டோம். மறுபடியும் நம்ம கிண்டி விடணும். தட்டை போட்டு மூடிட்டு அப்பப்போ எடுத்து பெரட்டி விடணும். பெரட்டி ஒரு 10 நிமிஷம் டு ஒரு 12 நிமிஷம் வரையும் நம்ம அதை மாதிரி செஞ்சோம்னா பக்காவாக அந்த பச்சை வாடை போயிட்டு நல்லா சுருண்டு பெரண்டிருக்கும். சில சமயம் கருவாடு கூட கரைஞ்சிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருவாடு பீஸ் கருவாடு வச்சுருப்பாங்க. அதை மாதிரி பீஸ் கருவாடு வாங்கிட்டு வந்து தான் நம்ம செய்யணும். ஏன்னா அப்போதான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நான் இந்த வாட்டி பீஸ் வாங்கலை, பதில் வந்து கருவாடாவே வாங்கிட்டேன். அந்த கருவாடிலேருந்து சில பீஸுங்களை மட்டும் பிச்சு போட்டு நான் இதில் சமைச்சிருக்கேன். நீங்கள் செய்யும் போது அதை மாதிரியும் செய்யலாம். பீஸ் இன்னும் வாங்கினீங்கன்னா இந்த கொடுவா வவ்வா இது இன்னும் கொஞ்சம் பெரிய மீனுங்களோட சைஸ்லாம் வச்சு வித்துட்டு இருப்பாங்க. அதை மாதிரி பீஸுங்களாம் வந்து செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் சொன்னீங்கன்னா கொடுவா வாங்கினீங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்டாக இருக்கும். இதை மாதிரி கருவாடு வெங்காயத்தில் போட்டு சமைக்கும் போது அதை மாதிரி பீஸ் வாங்கி நீங்களும் சமைச்சு பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா கருவாடு தொக்கு ரெடி ஆயிருச்சு. நல்லா அந்த வெங்காயம் பச்சை மிளகாவோட காரம் சாரம் எல்லாம் இறங்கி கருவாடும் நல்லா அந்த பச்சை வாசம் போய் நல்லா வந்துருக்கு. நாங்கள் இன்றைக்கி மதிய ரசம் சாதத்துக்கு இந்த கருவாடு தொக்கு தான் வச்சு சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டோம். நாங்கள் இன்னைக்கு ரசம் சாதத்துக்கு இதை வச்சு சாப்பிட போகிறோம். இந்த கருவாடு தொக்கை பழைய சாதம் அப்புறம் வந்து சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.